குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகன் யாதவ பிரகாசர்னு பேர். காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற திருப்புட்குழியில் பிறந்தவர், அத்வைத வேதாந்தி. இவர்கிட்ட ராமானுஜர் பாடம் படிக்கிறதுக்காக வந்தார், விலகிட்டார். பின்னாட்களில் ராமானுஜர் யார்கிட்டெல்லாம் போனார் அப்படின்னா, திருக்கட்சி நம்பிகள்கிட்ட கொண்டு போய் அவங்க அம்மா விட்டு இவற்றில் இருந்த பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும்னு விட்டாங்க. அப்புறம் ஆள வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள், இவர்களை குருமார்களாக ஏற்றுக்கொண்டு வேதம், வேதாந்தம், தமிழ்மொழி வேதம் எல்லாவற்றையும் ராமானுஜர் கற்றுக்கொண்டார். இந்த திருக்கட்சி நம்பிகளோட தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் ராமானுஜரை பற்றி பலருக்கும் பல இடத்துல தெரிய வந்தது. அதாவது நம்ம எந்த குருநாதரிடம் பயில்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கும் குருபக்தி இருக்கணும். இந்த யாதவ பிரகாசர் சொன்னேனே, யாதவ பிரகாசர் கூட இருக்கிறப்பவே, யார், ஸ்ரீமத் ராமானுஜர் இருக்கிறப்பவே குருவை மிஞ்சின சிஷ்யன் அப்படிங்கிற பேர் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு கிடைச்சது. 1038 வருஷம் இந்த காஞ்சிபுரம் பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா. அந்த ராஜாவோட பொண்ணு ஒரு பிரம்ம ராட்சதம் பிடிச்சுருக்கு. பிரம்ம ராட்சதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேய். உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்க அப்படின்னு நம்ம கேட்போம், சில பேர்கிட்ட கேட்போம். இதானு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அகங்காரத்தோட யாருக்கும் கட்டுப்படாமல் எதானு நம்ம வீட்டில் பையனோ பொண்ணோ பேசுகிறாங்க அப்படின்னா, உனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னாகும், அந்த பேயோட கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம எத்தனையோ சினிமாலெலாம் பார்த்துருக்கோமே, பேயை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பிரம்ம ராட்சசம்னு சொல்லுவாங்க. அந்த பேய் ஒன்று பிடிச்சிருக்கு, யார, காஞ்சிபுரத்தாண்ட ராஜாவோட பொண்ணு. அந்த ராஜா எவ்வளவோ பண்ணி பார்க்குற, தன்னோட பொண்ணை பிடிச்ச பேய் போகணுங்கிறதுக்காக எவ்வளவோ பரிகாரங்கள், ஹோமங்கள் பண்ணுறார், யார் யாரையோ வரவழைக்கிறார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் ஒன்றுக்கும் சரியாகலை. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த ராஜா என்ன பண்ணுறார், யாதவ பிரகாசரை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு தகவல் அனுப்புகிற. யாதவ பிரகாசரை நீங்கள் அரண்மனைக்கு வாங்கோ, ஏன்னா அவருக்கு மந்திரங்கள் தெரியும், தந்திரங்கள் தெரியும், எல்லாம் தெரியும். அவர் ஏதான ஒரு மந்திரம் பண்ணி தன்னோட மகள் கிட்ட இருக்கிற அந்த பேயை விரட்டுவார் அப்படின்னு அவரை வர சொல்கிறார். யாதவ பிரகாசரும் அரண்மனைக்கு வரார். இந்த காஞ்சிபுரத்தை ஆண்ட ராஜாவோட அரண்மனைக்கு வரார் தன்னோட சீடர்களோட. அந்த சீடர்களில் ராமானுஜனும் இருக்கார், அவரும் இருக்கார். இது வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது வந்தது அப்புறம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவாராம், இந்த தன்னை கூப்பிடுறதுக்காக ஒரு வீரன் வருவான்ல, அவங்ககிட்ட சொல்லுவார், அவர், நான் யாதவ பிரகாசன் சொன்னதை அந்த பிரம்ம ராட்சதம் கிட்ட சொல்லு, அது போயிடும் அப்படிங்கிறாராம். அது என்ன ஒரு இது பாருங்களேன், நான் சொன்னதாக சொல்லு, நான் போக சொன்னதாக சொல்லு, அது போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாராம். அந்த வீரன் போய் சொல்லுவான், ராஜா கிட்ட சொல்லுவான். ராஜா என்ன பண்ணுவான், அந்த பிரம்ம ராட்சசம் யார், பொண்ணுக்கிட்ட தானே இருக்குது, அதை பார்த்து சொல்லுவானா, அந்த யாதவ பிரகாசர் உன்னை போக சொல்லி சொல்கிறார், நீ போயிடு அப்படின்னா, அவரோட பவர் என்னன்னு பார்த்துக்குங்க, அப்படி இருந்திருக்கார். அப்போ அந்த பிரம்ம ராட்சசம் சொல்கிறதான், நான் போக மாட்டேன், அவன் சொல்லி நான் போக மாட்டேன், அவனை நான் போக சொன்னதாக சொல் அப்படின்னு சொல்கிறதான். எது பிரம்ம ராட்சசம் யார்கிட்ட, யாதவ பிரகாசத்தை சொல்லுன்னு ராஜா கிட்ட சொல்கிறது. இதில் நல்ல கவனிங்க ஒரு விஷயம், உட்கார்ந்த இடத்திலிருந்து அதிகாரமாக பேசுகிறவர்களை நாம் பார்த்தால் என்ன, உனக்கு என்ன அவ்வளோ தினாவிட்ட நம்ம கேட்குறோம். இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துலேருந்து
வீட்டில் நம்மளே நம்மளோட மனைவிக்கிட்டேயோ பசங்கள்கிட்டயோ பொண்ணுகள்கிட்டயோ எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னா என்ன உக்காண்டு சொல்கிற போய் எடுத்து குடியேன் அப்படி இந்த காலத்தில் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறார், யாதவ பிரகாஷ் சார் உட்காந்த இடத்துல இருந்து அந்த பிரம்ம ராட்சஸ விட்ட நான் போக சொன்னதாக சொல் அது போயிடும் அப்படிங்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிறது பிரம்ம ராட்சஸம். இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.